ஆறு கேள்வி கேட்டாங்க. முதல்ல சொன்ன கேள்விகள்ல நாலு வந்துருச்சு. என்ன? கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்யேகம் பராயணம் ஸ்துவன் தக்கம் கமர்ச்சந்தக பிராப்ரியோர் மாணவா சுபம் கேட்டாரு. ஒன் ஒரே தெய்வங்கிறது எது? அது ஒரு கேள்வி. புகழிடம் எது? ஒரே புகழிடம் எது? தட் இஸ் யார்கிட்ட போய் சரணாகத்தின் போனோம். அடுத்தது யார ஸ்தோத்திரம் பண்ணா மனிதர்களுக்கு உயர்ந்த நலன் கிடைக்கும், உயர்ந்த பலனை பெறுவார்கள்? இது யாரை அர்ச்சித்தால் உயர்ந்த நலனை பெறுவார்கள்? இது ஒரு நான்கு கேள்வி. அடுத்த கேள்வி, கோதர்ம சர்வ தர்மாணாம் பவத பரமோ மதஹாம் கிம் ஜபன் முச்சதே ஜந்தோர் ஜன்ம சம்சார பந்தனாத். இந்த பிறவித்தலையிலிருந்து விடுபடணும் இல்லையா, அதுதான் நம்ம லட்சியம். கோ தர்மஹா, எல்லா தர்மங்களிலும் மிகச்சிறந்த தர்மம் எது? அது எப்படி உங்களுடைய சித்தாந்தப்படின்னு கேட்கிறார் பீஷ்மர் கிட்ட. கேட்கும்போது மிகச்சிறந்த தர்மங்கள் நீங்க எதை நினைக்கிறேன் அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு எது கரெக்டோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வியா, கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்தூர் ஜென்ம சம்சார பந்தனாத். எதை யாரை எதை துதித்துக் கொண்டே இருந்தார் இந்த ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியுமோ அதை எனக்கு சொல்லும் அப்படின்னு பீஷ்மர் கேட்கிறார். பீஷ்மர் கிட்ட யுதிஷ்டர் கேட்கிறார். ஆக ஆறு கேள்வியை இவர் முன்வைக்கிறார். யாருன்னா யுதிஷ்டர் பீஷ்மர் கிட்ட, எது சிறந்த தர்மம், எந்த யாரை ஸ்தோத்திரம் பண்ணினா யாரை ஜபம் பண்ணினா ஜென்ம சம்சார பந்தத்திலிருந்து விடுபடலாம், அது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, ஒரே தெய்வம் எது? ஒரே புகழிடம். அடைக்கலம் யாரு? சரணாகத்தின் யாருக்கிட்ட போய் விழணும் அதை சொல்லுங்க. யாரை துதித்தால் மக்கள் ஒரு நல்ல நலனை உயர்ந்த நலனை பெறுவார்கள் அது. அதே மாதிரி எவரை அர்ச்சித்தால், யாருக்கு அர்ச்சனை செய்தால் மக்களுக்கு உயர்ந்த நலன் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், இதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். இந்த ஆறு கேள்விய தர்மர் கேட்கிறார். ஸ்ரீ பீஷ்ம உவாச்ச, இதுக்கு பீஷ்மர் பதில் சொல்றார். ஆறு கேள்வி கேட்டுட்டா தர்மபுத்திர அந்த ஆறு கேள்விக்கும் பதில் சொல்றார். எவ்வளவு ஸ்லோகத்தை? பதிமூணு ஸ்லோகத்தை சொல்றார். இவர் சிம்பிளா ரெண்டே ஸ்லோகத்தை கேட்டார், இவர் அதுக்கு பதிமூணு ஸ்லோகத்துக்கு விளக்கமா சொல்றார். என்ன? ஜெகத் பிரபும் தேவ தேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகஸ்ரேண புருஷ சததோத்திதஹ. என்னன்னா ஆறு கேள்வி முதல் பதில், உலக நாயகன், உலக நாயகன் பரமாத்மா மகாவிஷ்ணு தேவதேவனும் அளவு கடந்தவன், அவனுக்கு எல்லையே கிடையாது, அனந்தம் ஒரு எல்லைன்னு கிடையாது, இவ்வளவுதான் அவனுடைய யாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியாது பகவானுக்கு, அவ்வளவு பெரியவர். புருஷோத்தமன், அவர் மன்ன புருஷர்களில் உத்தமமானவர். ஒரு ஸ்லோகம் உண்டு, புஷ்பேஷு புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி புருஷேஷு விஷ்ணு. அப்போ புருஷோத்தமன் அவர், அதனாலதான் ஷூ பிரத்தியம் வந்தது சப்தமி பிரத்திய. புருஷேஷு மனித புருஷர்கள் ஆண்கள் மிகச்சிறந்தவர் அப்படின்னு இங்க புருஷோத்தமன் அதான் அவருக்கு பேர். அப்படிப்பட்ட அந்த புருஷோத்தமன் அனந்தம் எல்லை இல்லாதவர். மேலும் அவர் எப்படிப்பட்டவர்? இடைவிடாத முயற்சி நமக்கு இருக்கணும். ஸ்துவன் நாம சக ஸ்துவன் கண்டினியூஸ் டென்ஸா வருது, சொல்லிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு நான் வேண்டாம் அப்படி கிடையாது, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். ஸ்துவன் நாம சகஸ்ரேன புருஷ சததோத்திதகாம், அவனை ஆயிரம் நாமங்களால இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும், இருந்தும் துதித்தும். இது ஒரு ஸ்லோகத்தை
அடுத்தது தமேவ சார்ச்சயன் நித்யம் பக்த்யா புருஷமவ்யயம் த்யாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச. அந்த புருஷோத்தமனான மகாவிஷ்ணுவே தமேவ சார்ச்சயன் ச அச்சயன் நித்யம் தினந்தோறும் அர்ச்சித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணா போறாது, தினந்தோறும் அர்ச்சித்து கொண்டே இருக்கணும். எப்படி? பக்தியா, பக்தியோட கூட. நமக்கு வந்து எந்த வேலையை செய்தாலும் பகவானுடைய ஈடுபாட்டோட செய்யணும். அதனாலதான் அந்த நவவீத பக்தின்னு சொல்றோங்க. நீங்க காதுல பகவான் நாம அவ கேட்கறதா இருந்தாலும் சரி, வாயால சொல்றதா இருந்தாலும் சரி, ஒரு பகவானுடைய சித்திரத்தை பார்த்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் மனசுல பக்திங்கிறது வேணும். அந்த பக்தி பாவனத்தோட கூட அவ்வயம் புருஷம் அவ்வயம் இந்த உலகத்திலிருந்து பிரிக்கவே முடியாத அவரை, மாறுபாடுங்கிறது இல்லாத அவரை எப்போதும் தியாயன் தியானிக்க வேண்டும். ஸ்துவன் ஸ்தோத்திரம் தியானம் அர்ச்சனம் தாசியம்னு நிறைய வருது சப்த நவவித பக்திங்கிறதுல. நமஸ்யம் ச நமஸ்காரம் செய்து கொண்டும் யஜமானஸ்தமேவச்ச நம்ம எல்லாருக்குமே யஜமானன் யாரு? அந்த புருஷோத்தமன். இப்போ யஜமானனான அந்த புருஷோத்தமனை எப்பொழுதும் அர்ச்சித்து கொண்டும் பக்தியால் அந்த புருஷோத்தமனை நாம் தியானித்து கொண்டும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டும் நமஸ்காரம் செய்து கொண்டும் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு இதை சொல்றது. தமேவச்சாச்சயம் நித்யம் பக்தியா புருஷமவ்யயம் தியாயன் ஸ்துவன் நமஸ்யம் ச யஜமானஸ்தமேவ ச அவ்யயம் அப்படின்னு பிரிக்க முடியாது. அவர்கிட்டேருந்து பிரிக்க முடியாத விஷயம் இது. எதுனா அவருக்கு எந்தவித மாறுபாடும் கிடையாது. அதனால அப்படிப்பட்டவர் அவர். அடுத்தது அநாதினிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதி கோபவேத். அநாதினிதனம் விஷ்ணு, அநாதினிதனம் ஆதியும் முடிவும் கிடையாது. நமக்கெல்லாம் ஒரு இன்னைக்கு பிறந்தோம், என்னைக்கோ ஒரு நாள் இதுக்காக போறோம், பகவான் கிட்ட போறோம் அப்படின்னு நமக்கெல்லாம் உண்டு. ஆனால் உலக நாயகனான இந்த பகவானுக்கு உலகத்தையுமே பார்த்துட்டே இருக்க, நாம என்ன செய்யறோங்கிறது இப்படி ஒவ்வொரு ஆக்ஷனையும் பகவான் பார்த்துட்டு இருக்க. அநாதினிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கவர். அவர் அநாதி. அநாதி மீன்ஸ் என்ன அர்த்தம்? அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அநாதி நிதனம் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்யக்ஷம். அத்தியக்ஷம்னா என்ன சொல்ற? சூப்பர்வைசர். யாரு? பகவான் தான். பகவான் விஷ்ணு சூப்பர்வைசரா இங்க உட்காந்துருக்காரு. லோகாத்யக்ஷம் மக்களை அனைவரையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறார். லோகாத்யக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவேத். எல்லா துக்கத்திலிருந்தும் நமக்கு விடுபடை செய்யக்கூடியவர் யாருன்னா அந்த பகவான் ஒருத்தர் தான். இந்த துன்பக்கடலையும் நம்ம சாகரத்தை தாண்டி ஆகணும்னா அவர் நமக்கு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கார். இவனை எந்த விதமாக கணக்க வைக்கலாங்கிறது அவர் பார்த்துட்டே உட்காந்துருக்கார். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்றார். அடுத்தது பிரம்மண்யம் சர்வ தர்மஜம் லோகானாம் கீர்த்தி வர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூத பவோத்பவம் பிரம்மண்யம் சர்வ தர்மஜம். பிரம்மண்யம் வேதத்திலும் தவத்திலும் நட்பு கொண்டவர், அவற்றில் ஆசை. பகவான் வந்து யஜ்யம் பண்ணும்போது அந்த யஜ்யத்தில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமா பகவானுக்கு. அதனால நீ யாரோ எங்கெங்கெல்லாம் யஜ்யம் நடத்த பகவான் அந்த யஜ்ய மூர்த்தியாகவே இருக்கார், யாக மூர்த்தியாகவே இருக்கார். பாகவத் ஒரு யஜ்யமூர்த்தி ஒரு அவதாரம். அப்படிப்பட்ட அந்த பகவானானவர் அவருக்கு அது நட்பு ஜாஸ்தி. மேலும் பகவானுக்கு எல்லா தர்மங்களும் தெரியும். நாம சொல்லிட்டு இருக்கோம் கிருஷ்ணர் தப்பு பண்ணான்னு நம்ம சொல்லுவோம். அதை சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நமக்கு என்ன யோக்கியதாம்சம்? பகவானுக்கு தெரியும் நம்ம எங்க தப்பு பண்றோம், நம்ம எங்க ரைட்டு பண்றோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு எல்லா தர்மங்களுமே அவர் தெரிஞ்சவர். உலகத்துல கீர்த்தி வர்த்தனம் புகழை நிறைவேற செய்யணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. கீர்த்தி பிறப்பவனும் புகழை வளர்ப்பவனும் லோகநாதம் உலகத்திற்கே தலைவனும் மகத்பூதம்
எல்லாவற்றிலும் பெரியவர் மகானவர் மகத்பூதமாக இருப்பவர் மேலும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருப்பவர் சர்வபூத பவோத்பவம் அணுவிற்குள் அணுவாகவும் இருக்கக்கூடியவர் அணுவிற்குள் அணுவாய் இருக்கக்கூடியவர் யாரு அந்த பகவான் அதனால அவர் என்ன பண்ணும் அவருக்கு எல்லாமே தெரியும் பிரம்மம் தெரியும் யஜ்யம் தெரியும் யாகம் தெரியும் புகழல் வந்து மேன்மை அடைச்சது தெரியும் இவை எல்லாத்துக்கும் காரணம் அந்த லோகநாதம் அப்படிப்பட்ட அவரை நாம தியானிக்க வேண்டும் இது வந்து கண்டினியூஸா வருது இந்த ஸ்லோகங்கள் கடைசி ஸ்லோகத்துல கிரியாபதம்ங்கிறதே வரும் எனக்கு சொல்லுங்கிறது கண்டினியூஸா செஞ்சு கொண்டு பண்ணிக்கொண்டு தியானம் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு இப்படிதான் வரும் இது அச்சா அடுத்து ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதகாம் யத்பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவை ரச்சேன்னரசதாம் அடுத்த ஸ்லோகம் சொல்ற ஏஷமே சர்வ தர்மாணாம் மே எனக்கு எதுனா இந்த நான் நினைக்கிறது இதுதான் எதுனா பெரிதுமான ஒளி எது மிகச்சிறந்தது எது மிகப்பெரிய ஒளி அப்படின்னா பகவான் ஒருத்தர் தான் அதுதான் பிரம்மம் அந்த பிரம்மமே மிகச்சிறந்த பெரியது சிறந்த புகலிடம் அவர்தான் மிகச்சிறந்த ஒளி ஒளில தேஜஸ் மிக்கது அப்படிப்பட்ட தவமே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஒன்றேதான் அனைவருக்கும் புகழிடம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவர் சொல்றார் பரமம் ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோ திகதமோ மதகாம் யத் பக்த்யா புண்டரீகாக்ஷம் ஸ்தவை ரச்சேன்னர சதா புண்டரீகாக்ஷம் அப்படின்னா தாமரை இதழ் போன்ற அங்கன கண்களை உடையவர் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அப்படிப்பட்ட அகலமான கண்களை உடைய அந்த புண்டரீகாட்ச பெருமாள் சரியா இங்க திருவள்ளரை பெருமாளின் பேரு புண்டரீகாட்ச பெருமாள் பேரு அவரை தியானம் பண்ணுங்கோ அப்படிங்கிறத சொல்ற